பிறகு 1991 ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பாபரி மசூதி இடித்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களை கொன்று குவித்தது ஆர் எஸ் எஸ் இந்து தீவிரவாதமா அல்லது கம்யூனிஸ்டுகளா? இன்னைக்கு அமித்ஷா பேசுறாரு, ஏன் பேசுறாரு? இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதத்தை பிஜேபியின் தலைநிறுத்தங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய கத்திருக்கிற தில்லி இருக்கிற தைரியம் இருக்கிற அரசாங்கம் என்றால் அது இந்தியாவில் இடதுசாரிகள் ஆளக்கூடிய திருமராவும் கேரளாவும் தவிர வேறு எவனுக்கும் கிடையாது. ஓபிஎஸ் மாதிரி ஏபிஎஸ் மாதிரி மோடி காலில் அமித்ஷா காலில் தொழிலாளியா காலில் விழுவதற்கு பினராயி விஜயனும் மாநில சர்க்காரும் தயாராக இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து ஜித்து விளையாட்டுகளையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தக்கூடிய ஆட்சியாக அரசியலாக இன்றைக்கு சித்தாந்த ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாஜகவிற்கு தயாராக குறை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பாக இந்தியாவில் இடதுசாரி இயக்கம் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்குது. அதனாலதான் அதை அழிக்க வேண்டும் என்று கண்டனம் பற்றி கொண்டு செயல்படுறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விரும்புகிறோம், கம்யூனிஸ்டுகளை அழிக்க நினைத்த எவரும் அழிந்ததுதான் சரித்திரம். அது முசோலினியா இருக்கிறா அல்லது ஹிட்லரா இருக்கிறா இன்னைக்கு வரக்கூடிய அமித்ஷாவா இருக்கிறா, கம்யூனிஸ்டுகளை அழிக்க நினைத்த எவனும் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. ஏன் நினைக்கிறாங்க? ஒரே ஒரு கேள்விங்க, நம்ம ஊர்ல சட்டமன்றம் இருக்கு, சட்டமன்றத்தை கூட்டி எடப்பாடியோ ஓபிஎஸ் பாவ சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்ட துணி கிடையாது, குடிக்க கஞ்சி கிடையாது, பிச்சை எடுத்துட்டு திரியறான். எனவே அவன் சம்பளத்தை 1,05,000 மாத்தும் சொல்றான். ஆனா இந்தியாவில ஒரு அரசாங்கம் கேரளாவில் இருக்கிற பினராயி தலைமையில் இருக்கிற இடதுசாரி அரசாங்கம் சட்டமன்றத்தை கூட்டி கேரளாவில அனைத்து தொழிலாளிகளுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் 18,000 கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மாநில யூபியில் இருக்கிற யோகி ஆதித்யநாத்தா, ராஜஸ்தான் இருக்கிற வசுந்தராவா, குஜராத்தில் இருக்கிறவங்களா அல்லது மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவங்களா, எவன் சொன்னா குறைந்தபட்ச கூலியை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் கேரளாவில் இருக்கிற பினராயி அரசாங்கம், அனைவருக்கும் கல்வி கொடுக்கிற அரசாங்கம் திரிபுராவில் இருக்கிற மாநில சர்க்கார் அரசாங்கம், அனைவருக்கும் நல்ல சுகாதாரத்தை கொடுக்கிற அரசாங்கம் கேரளாவில் இருக்கிற பினராயி அரசாங்கம், இது சகிக்க முடியல. பிஜேபி இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் அம்பலப்பட்டு நிற்கிறான். ஒரே நாள் ராத்திரியில அறிவிச்சான் லூசு மாதிரி. என்ன அறிவிச்சாரு? இனிமேல் 500 ரூபாய் நோட்டு 1,000 ரூபாய் நோட்டு செல்லாது, இந்தியாவில் இருக்கிற கருப்பு பணம் ஒட்டு மொத்தமா என் கசானா கொண்டு. ஒரு வருஷம் ஆச்சு, எங்கடா உன் கருப்பு பணம் எங்க போச்சு? நீ அறிவித்த டிமானிட்டைசேஷன் இந்திய நாட்டின் பொருளாதார உற்பத்தியை ஒட்டுமொத்த ஜிடிபியை 5% கீழே கொண்டு வந்த தவிர கருப்பு பணம் வந்துச்சா? இந்த நாட்டில் இருக்கிற ஏழை உழைப்பாளி மக்களை கியூல நிக்க வச்சு சாவடிச்ச நடவடிக்கை, இதற்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரினு இந்திய நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு இப்ப ஜிஎஸ்டி மாற்றம் பண்ணிக்கிறாரா? என்னடா மாற்றம்? இனிமேல் 50,000 ரூபாய்க்கு மேல தங்கம் வாங்க போறீங்களா? நீங்க ஆதார் அட்டையை கொண்டு போவாது. இனிமேல் 50,000 ரூபாய்க்கு மேல நகை வாங்க போறீங்களா? உங்க பான் கார்டு தேவையில்லை, எம்மா வேணாலும் வாங்கி சுருட்டிக்கிறா. ஆனா 15 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டீனா 3 ரூபாய் ஜிஎஸ்டி கொடுக்கணும், 20 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டா 6 ரூபாய் ஜிஎஸ்டி கொடுக்கணும். சாதாரண மக்கள் வாழக்கூடிய உழைப்பாளி ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு சென்னை நகரத்துல ஏராளமான இளைஞர்கள் கிராமத்தை வீடு வச்சுட்டு இங்க வந்து வேலை செய்யறா. சாதாரணமா காலையில ஒரு வேலை டிஃபன் சாப்பிட்டா 12 ரூபாய் ஜிஎஸ்டி, மதியானம் ஒரு வேலை சோறு சாப்பிட்டானா 18 ரூபாய் ஜிஎஸ்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி டிஃபன் சாப்பிட்டானா ஒரு நாளைக்கு 40 ரூபாய் ஜிஎஸ்டி, ஒரு நாளைக்கு மேல்முருகனுக்கு 40 ரூபாய் ஜிஎஸ்டினா ஒரு மாசத்துக்கு 1,200 ரூபாய். இந்த 1,200 ரூபாய் அம்பானிக்கா, இந்த 1,200 ரூபாய் அதானிக்கா, இந்த 1,200 ரூபாய் யாருக்கு? முதலாளிகளுக்கா? கிடையாது. யாரும் சொன்னா அன்னாரும் காட்சியாக அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம வயிறுல ஈரத்துணியை கட்டிக்கிட்டு உழைத்துக் கொண்டிருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு ஜிஎஸ்டியா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஜிஎஸ்டி போடணும் போட மாட்டானா? ஏன்? அம்பானி வீடு குறைஞ்சு போயிடும், அதானி வீடு குறைஞ்சு போயிடும், இந்திய கஜானா குறைஞ்சு போயிடும். எனவே பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டா 30 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கும்,
டீசல் 20 ரூபாய்க்கு அதை கொடுக்க மாட்டானா? ஆனா ஜிஎஸ்டி சொல்லி சாதாரண உழைப்பாளி மக்களை சாகடிப்பானா? இதை கேட்கக்கூடிய பினராயி, இதை கேட்கக்கூடிய மாணிக் சர்க்கார், இதை கேட்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் அழிக்க வேண்டும் என்று கண்டனம் கட்டி அவனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அவனுக்கு இருக்கக்கூடிய பணம், அவனுக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் பயன்படுத்தி ஒடுக்க நினைக்கிறார்கள். ஒடுக்க முடியாது. நீங்க சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் என்றால், செங்கோடி தீவிரவாதம் என்றால் மோடி தலைக்கு வில வச்சிருப்போம் நாங்க வச்சோமா? ஆனா பினராயி தலைக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு வில வச்சது மோடியோட ஒண்ணு விட்ட பங்காளி இல்ல. யாருடா தீவிரவாதம்? இந்தியாவில் இருக்கிற செங்கோடி இயக்கமா? நிலத்தை பங்கிட்டு கொடுத்து கூலி விவசாயிகளை கௌரவமாக வேட்டி சட்டை கட்டி அழகு பார்த்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அனைவருக்கும் இலவசமான கல்வியோ வேலையோ சுகாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக புரட்சியை நடத்துவதற்காக கங்கணம் கட்டி செயல்படக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்தியாவில் மக்கள் இருக்கின்றவரை, இந்தியாவில் முதலாளித்துவம் இருக்கின்றவரை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை, இடதுசாரி இயக்கத்தை இந்திய மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு மோடி இல்ல, மோடி மாதிரி லட்சம் மோடி வந்தாலும் கோடி மோடி வந்தாலும் ஒண்ணு கழட்ட முடியாது, ஒண்ணு புரிய முடியாது. இறுதி சங்கு, இறுதி சவப்பொட்டி மோடிக்கு அடிக்கக்கூடியவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெல்லட்டும் வெல்லட்டும் என்று கூறிவிடுகிறேன். நன்றி.